சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரை 10 அடி குழி தோண்டி புதைத்து விடுவேன் என மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் எச்சரித்திருக்கிறார். ஹோசங்காபாத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றவர் அண்மை காலமாக தாம் மோசமான மனநிலையில் இருப்பதாகவும் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவோர் மத்திய பிரதேசத்தில் இருந்து வெளியேற வேண்டும் என கூறினார். மத்திய பிரதேசத்தில் போதைப் பொருட்கள் அதிக அளவில் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து கடந்த 15 தேதி முதல் 22 தேதி வரை பல்வேறு சோதனைகளை போலீசார் மேற்கொண்டனர். இதுகுறித்து பேசிய முதலமைச்சர் போதைப் பொருட்கள் கடத்துவோர்கள் மனிதாபிமானத்திற்கு எதிரானவர்கள் என விமர்சித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாகவே அவருடைய மேடை பேச்சு அமைந்திருந்தது. உலக மக்கள் அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் தன்னுடைய கிறிஸ்துமஸ் தின உரையில் கேட்டுக் கொண்டார். இத்தாலியில் கொரோனா பரவலால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பொதுமக்கள் பங்கேற்பின்றி கிறிஸ்துமஸ் தின உரையை நிகழ்த்திய போப் உலக நாடுகள் நிறுவனங்கள் தங்களுக்கு இடையிலான போட்டியை தவிர்த்து ஒத்துழைப்பை வழங்கி எல்லோருக்குமான தீர்வை கண்டறிய வேண்டும் என்றார். அபாயம் அதிகம் உள்ளோருக்கும் தேவைப்படுவோருக்கும் தடுப்பூசி கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போப் கேட்டுக் கொண்டார். ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 11வது நாளாக நீடிக்கும் நிலையில் சிறிய விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீனவர் சங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 40 பேரையும் 6 விசைப்படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ராமேஸ்வர மீனவர்கள் 11வது நாளாக வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் சிறிய விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் மட்டும் கடலுக்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற விசைப்படகு மீனவர்களில் வேலைநிறுத்தம் தொடரும் என மீனவர் சங்கம் அறிவித்துள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆருத்ரா தரிசன விழாவில் வெளிமாவட்ட பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் வரும் 28ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் ஆருத்ரா தரிசனம் நடைபெற உள்ளது. கொரோனா அச்சம் நீடிப்பதால் இந்த விழாவில் பங்கேற்க வெளிமாவட்ட பக்தர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். இதனை எதிர்த்தும் நோய் தொற்று தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றி பிற மாவட்ட பக்தர்களுக்கு அனுமதி கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் அனிதா சுமந்த் அமர்வில் அவசர வழக்காக நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மனு குறித்து விளக்கம் அளிக்க அரசு தரப்பில் அவகாசம் கூறப்பட்டதை அடுத்து விசாரணையை நீதிபதிகள் இன்று ஒத்திவைத்துள்ளனர். தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்ததால் ஓஎம்ஆர் சோழிங்கநல்லூர் சாலையில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கார் உள்ளிட்ட வாகனங்களில் கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு மக்கள் சென்றனர். அதே வேளையில் சொந்த ஊர்களுக்கும் அதிக அளவில் மக்கள் தங்களது கார் உள்ளிட்ட வாகனங்களில் புறப்பட்டு சென்றனர். இதனால் ஓஎம்ஆர் சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றன. இசிஆர் சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். மகாராஷ்டிர மாநிலம் அவுரங்காபாத் உயிரியல் பூங்காவில் சமிருதி என்ற புலி 5 குட்டிகளை ஈன்றிருக்கிறது. 5 புலிக்குட்டிகளும் தற்போது ஆரோக்கியமாக இருப்பதாக உயிரியல் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடும் குளிரை எதிர்கொள்ள புலிக்குட்டிகள் இருக்கும் இடத்தில் ஹீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு புலிக்குட்டிகளின் நடவடிக்கை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. விலங்குகள் பராமரிப்பாளர் 24 மணி நேரமும் புலிக்குட்டிகளை பேணி பாதுகாக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புலிக்குட்டிகளை பார்வையிட பொதுமக்களுக்கு விரைவில் அனுமதி வழங்கப்பட உள்ளது. 2021 ஹெச் ராஜாவை அமைச்சராக்குவோம் என்று பாஜக துணைத் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பாஜக தேர்தல் ஆயத்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு கூறினார். 2021 வேளாண் சட்டத்தில் எந்த காலத்திலும் துளி அளவு கூட மாற்றம் செய்ய மத்திய அரசு முன்வராது என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். பாஜகவின் வளர்ச்சி தொடர்ந்தால் இனிமேல் திமுகவினருக்கு வேட்புமனு தாக்கல் செய்யவே ஆட்கள் இருக்காது என்றும் அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்க உள்ளார். அங்குள்ள மக்கள் நாட்டின் அனைத்து பகுதியிலும் பயன்பெறும் வகையில் பிரதமரின் மருத்துவ காப்பீட்டு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5 லட்சம் ரூபாய் வரையிலான சிகிச்சைக்கு இந்த திட்டத்தின் மூலம் நிதியுதவி கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர். ரஷ்யாவில் வயதான மற்றும் பராமரிக்க இயலாத மாடுகளை பாதுகாக்க ஓய்வு இல்லம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. வயதான மாடுகளை வைத்து பராமரிக்க முடியாதோர் மற்றும் மாடு வளர்ப்பை கைவிட விரும்புவோருக்கு உதவியாக டோபுரோமைஷ் கிராமத்தில் இந்த ஓய்வில்லம் செயல்படுகிறது. கோசாலா என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த ஓய்வில்லம் நன்கொடைகளின் மூலமாகவும் மாடு வளர்ப்பின் மூலம் கிடைக்கும் பால் பொருட்களை விற்பதன் மூலமாகவும் நடத்தப்படுகிறது. இங்கு விற்கப்படும் பாலுக்கு அஹிம்சா பால் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்றுகள் குடித்த பின்னர் மீதமுள்ள பாலை மட்டுமே கறந்து விற்பனைக்கு அனுப்புகின்றனர்.
உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 8 கோடியை கடந்திருக்கிறது. 5 கோடியே 64 லட்சம் பேர் குணமடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 17,56,000 இருக்கிறது. கொரோனா பாதிப்பு எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ள அமெரிக்காவில் 1,92,00,000 பேருக்கு தொற்று ஏற்பட்டுள்ளது. இதில் 3,38,000 பேர் உயிரிழந்துள்ளனர். 3rd இடத்தில் உள்ள பிரேசிலில் 74 லட்சம் பேரும் 4rd இடத்தில் உள்ள ரஷ்யாவில் 29,92,000 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6rd இடத்தில் உள்ள இங்கிலாந்தில் 22 லட்சம் பேருக்கு தொற்று உள்ளது. ஒரே நாள் தொற்று பட்டியலில் அமெரிக்காவே தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. அந்நாட்டில் ஒரு நாள் தொற்று 98,000 இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இங்கிலாந்தின் ஒரு நாள் தொற்று 32,000 இருக்கிறது. தென்னாப்பிரிக்காவில் பரவி வரும் புதிய வகை கொரோனா வைரஸ் பிரிட்டனில் பரவி வரும் வைரஸை காட்டிலும் அதிக ஆபத்தானது என பிரிட்டன் கூறியிருப்பதை தென்னாப்பிரிக்கா மறுத்திருக்கிறது. இங்கிலாந்தின் தென்னாப்பிரிக்க பயணிகளுக்கு தடை விதிப்பதாக அறிவித்த பிரிட்டிஷ் சுகாதார அமைச்சர் மேட் ஹான்காக் அங்கு கண்டறியப்பட்டுள்ள புதிய வகை வைரசுக்கு பிரிட்டனில் கண்டறியப்பட்ட வைரஸை விட தொற்றும் தன்மை அதிகம் இருக்கும் என்று தெரிவித்தார். இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள தென்னாப்பிரிக்க சுகாதார அமைச்சர் ஸ்வெலினி மிகேஸ் இங்கு கண்டறியப்பட்டுள்ள 501.V2 வகை வைரஸால் பாதிக்கப்படுவோருக்கு நோய் கடுமையாகும் என்பதற்கோ அவர்கள் உயிரிழக்கும் அபாயம் அதிகம் என்பதற்கோ எந்தவிதமான ஆதாரமும் இல்லை என்றார். பிரபல மலையாள நடிகர் அனில் நெடுமங்காடு அணையில் குளித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தார். தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பாளராக திரைத்துறையில் தன்னுடைய பயணத்தை துவங்கிய அனில் நெடுமங்காடு மலையாளத்தில் கம்மட்டி பாடம், சுதந்திரம் உள்ளிட்ட படங்களில் நடித்து பிரபலமானவர். குறிப்பாக மெகா ஹிட் திரைப்படமான ஐயப்பனும் கோஷியும் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர். இவர் தொடுபுழாவில் படப்பிடிப்பு ஒன்றிற்காக சென்றபோது மலங்கரா அணையில் நண்பர்களோடு சேர்ந்து குளித்தார். அப்போது திடீர் என ஏற்பட்ட சூழலில் சிக்கி உயிரிழந்தார். அவருடைய மறைவிற்கு மலையாள திரை உலகினர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள்.